ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஷேகர் லைஃப் ஸ்டைல். நாங்கள் ரீசெண்டாக ராமேஸ்வர ட்ரிப் போயிருந்தோங்க. அதில் அந்த பாம்பன் பாலம் மேலே போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவித்தால் தான் தெரியும். அந்த பாம்பன் பாலம் மேலே அந்த ட்ரெயின் போயிருந்த போது ஒருத்தர் கூட சீட்டில் உட்காரல, எல்லாருமே எந்திரிச்சு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக பார்த்துட்ருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த பிரிட்ஜோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சுருந்தோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அந்த பிரிட்ஜு கிராஸ் ஆகிற வரைக்கும் நின்று அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். பாருங்கள், எவ்வளோ தைரியமாக ஒருத்தர் அங்கே உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது கூட ட்ரெயினில் தான் வந்தோம். ஆனால் நைட் எக்ஸ்பீரியன்ஸும் இதை விட பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. எப்படா ட்ரெயினை பிரிட்ஜ்லேருந்து கிராஸ் பண்ணி போகும்ட்டே இருந்துச்சு. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. பக்கத்துலேயும் அந்த இன்னொரு புது பிரிட்ஜோட வேலையும் போயிட்டுருக்கு. அது ஒரு 5-6 மந்தில் முடிஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுதான் உங்களுக்கு நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பாம்பன் பிரிட்ஜ் மேலே போயிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த பிரிட்ஜு கட்டி ஒரு 125 இயர்ஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள்.